வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு உமா ஹரிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போறோம். அந்த ஸ்நாக் என்னன்னா மங்களூர் அவ்வளக்கி சிவ்டா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். மங்களூர் அவ்வளக்கி சிவ்டா பண்றதுக்கான தேவையான இன்கிரீடியன்ஸ் இது வந்து பேப்பர் அவல். இந்த மாதிரி சன்னமா கிடைக்கும், கடையிலே கிடைக்கும். இது வந்து நான் ஒரு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள், ஸோ தாளிக்க தேவையான பொருட்கள் என்னென்னா, நான் வந்து எண்ணெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் கடுகு, ஜீரகம், பெருங்காயம், பொடி பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சப்பொடி. இதுக்கு தேவையானது வந்து கொப்பரை தேங்காய் போடுவாங்க. இப்போது என்னால் போய் கடையில் போய் கொப்பரை தேங்காய் வாங்க முடியாதனால நான் ஆர்டினரி கோக்னட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, சர்க்கரை, தேவையான அளவு உப்பு. இது வந்து நிலக்கடலை, இது வந்து பச்சை நிலக்கடலை, அதாவது வறுக்கலை, வேக வைக்கலை. ஸோ நம்ம இதை தாளிக்கும் போது தான் இதையும் போட்டு நம்ம வந்து வறுக்க போகிறோம். இந்த பேப்பர் அவல் வந்து ரொம்ப சன்னமாக இருக்கணும். கடையில் நம்ம வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி ரொம்ப, அதாவது இந்த கிறிஸ்பினஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் இது பண்ணும்போது வாங்கிட்டு வந்துட்டு, கடையில் வாங்கிட்டு வந்துட்டு பண்ணுறதுக்கு ஒரு 3 to 4 hours முன்னாடி இந்த அவலை வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் தி மெத்தட். ரெண்டாவது மெத்தட் என்னன்னா, ஒரு பாட்டம் கெட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் சிம்மில் வச்சு அதில் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த அவலை மட்டும் போட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக அந்த சூடு பண்ணிகிட்டே இருக்கலாம். பார்த்துக்கோங்க, இது வந்து சுருளக்கூடாது. அதாவது இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த அவல் வந்து சுருளலை, நேராக இருக்குது, கிறிஸ்பியாகவும் இருக்குது. இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற ஸ்நாக்கு, அதனால் சுருளக்கூடாது. அடுப்பில் கடாய் போட்டுட்டேன். இதற்கு தேவையான 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். நான் எண்ணெய் சூடாகட்டும். ஸோ நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும், அப்புறம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஜீரகமும் வெடிக்கட்டும், அப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜீரகமும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, பச்சை மிளகாவும் சேர்த்துப்பாங்க. பேடிகேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு விதமான ஒரு மிளகாய் கிடைக்கும். நான் அந்த இதே ஸ்நாக்கு அந்த மிளகாய் வச்சும் நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த பேடிகை மிளகாய் போட்டும் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பச்சை மிளகாய் பொரிஞ்சாச்சு, இந்த மாதிரி பொரியணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன், கருவேப்பிலை, கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வருது. அது ரோஸ்ட்டாக இருக்கணுங்க. அது கடித்து சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் ரோஸ்ட்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கீறி வச்சுருக்கிற தேங்காயும் ஆட் பண்ணிக்கிட்டு மஞ்சப்பொடியும் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். இதுக்கு வந்து தேவையான ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நான். தேங்காய் கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். அரைவாசி வறுபட்ட உடனே நம்ம வந்து கடலை சேர்த்துக்கலாம்.
இப்போ நான் வச்சிருக்க கடலைய ஆட் பண்ண போறேன். சோ கடலை தேங்காய் எல்லாமே அவங்கவுங்க விருப்பம் தாங்க. இன்கேஸ் நிறைய சில பேருக்கு நிறைய தேங்காய் போட்டு சாப்பிட பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய தேங்காய் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு நிறைய கடலை போட்டு சாப்பிட பிடிக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கடலை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா தேங்காய் கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்நாக் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 வாரத்துலேருந்து 1 மாதம் வரைக்கும் நம்ம வந்து செஞ்சு வச்சு ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா இது வந்து ஈவினிங் டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரெடிமேட் ஹோம்மேட் ஸ்நாக்னு வச்சுக்கலாம். இந்த தேங்காய் நல்லா வறுபடட்டும், அது வறுபட்டுச்சு. இப்ப கடலை நல்லா வறுபடட்டும், ஒரு 2 மினிட்ஸ் டைம் தருவோம் அது வறுபடுறதுக்காக. கடலை வந்து கொஞ்சம் நல்லாவே வறுபட்டுருச்சு. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு பொட்டு கடலையை சேர்த்துக்கணும். பொட்டுக்கடலை சேர்த்தாச்சு. இதோட இந்த அவலை வந்து சேர்த்த போறேன். சேர்த்தியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை, ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டும் சால்ட்டும் கலந்த மாதிரி இருக்கணுங்க, அப்படி பண்ணாதான் ரொம்ப நல்லா இருக்கும். உப்பு வந்து அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்டே கொஞ்சம் போட்டுட்டேன், அதனால கொஞ்சமா ஆட் இதோட டோட்டல் ப்ரிப்பரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பச்சை மிளகாய் வெட்டி வைக்கிறதுலேருந்து எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி ஸ்நாக்கு, ஹெல்தி ஸ்நாக்கு. இது வந்து கேலரிஸ் வந்து ரொம்ப கம்மி, இந்த ஸ்நாக் வந்து ரொம்ப கேலரிஸ் கம்மி. ஸோ டயட் கான்ஷியஸாக இருக்கிறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நிலக்கடலை பொட்டுக்கடலை இது எல்லாமே ப்ரோட்டீன். கோக்னட் வந்து நம்ம நல்லா வறுத்து போட்டிருக்கோம், ஸோ அது வந்து உடம்புக்கு வந்து போதுமான அளவு ஆயிலை வந்து கொடுக்கும். ஸோ ஆக மொத்தம் இது வந்து ஒரு ஹெல்தி ஸ்நாக்கு. இந்த ஸ்நாக்கை நீங்கள் வந்து டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா 15 டேஸ்லேருந்து 1 மந்த் வரைக்குமே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு ஒன் ஆஃப் மை கன்னடிகா ஃப்ரெண்டு தான் சொல்லி கொடுத்தாங்க. சச் அ லவ்லி ஃப்ரெண்ட் ஷீ இஸ், அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ பார்த்தீங்களா இது வந்து எப்படி பேப்பராக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும். நான் உடச்சி காமிக்கிறேன், சத்தம் வருதான்னு பாருங்கள். இவ்வளோ தாங்க ஸ்நாக்கு. இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷோட உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அன்டில் தென் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ். Bye. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஸ்நாக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை வந்து எங்களுக்கு கொடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை நான் சீக்கிரம் சந்திக்கிறேன். அன்டில் தென் ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே அட் ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.